கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரை கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, தியானத்திற்காக கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 39:21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவன் மேல் தேவன் கிருபை வைத்தார். அவன் மேல் தேவன் கிருபை வைத்தபடினாலே சிறைச்சாலை தலைவனுக்கு தலைவனுடைய கண்களில தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு? உங்கூட கர்த்தர் இருந்தாதான் உன் மேல கர்த்தர் தயவு பாராட்ட முடியும். உங்கூட கர்த்தர் இருந்தாதான், பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கூட கர்த்தர் இருந்தாதான் உன் மேல கிருபை வைக்க முடியும். உன் மேல கர்த்தர் இருந்தாதான் மனுஷனுடைய தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? யோசேப்பு செய்த காரியம் என்ன? எதனால யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரணம் தான் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்க காரணம். வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் அதே 39:9 கடைசி பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? உங்கூட கர்த்தர் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமான பாவம். யோசேப்புடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருந்தது. அவர் பரிசுத்தமாய் இருந்தபடினால் அவரோடு கூட தேவன் இருந்தார். அவரோடு கூட தேவன் இருந்தபடியினால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்கள் அவர் மேல கிருபை வைத்தாராம். கிருபை வைத்தாராம். கிருபை ரொம்ப பெருசுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமா இருக்கிறதோ அவ்வளவா எனக்கு பயப்படுகிறவர்கள் மேல் என்னுடைய கிருபையும் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்தால் உன்மேல் கர்த்தர் கிருபை வைப்பார். உன்னோடு கூட ஆண்டவர் இருப்பார். பயப்படுகிறவர்களோடு கூட, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு கூட தான் ஆண்டவர் இருப்பார். இந்த யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? பாவத்தை வெறுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பாவத்தை வெறுத்தபடினாலே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உன் வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்க மாட்டார். உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான காரியம் இருக்குமானால் உன்னோடு கூட தேவன் இருக்க மாட்டார். முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நீ பாவத்தை வெறுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவன் பாவத்தை வெறுத்து அவன் வாழ்ந்தபடினாலே அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் மேல் அவருடைய கிருபை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மேல கர்த்தர் கிருபை வைத்தான். அந்த கிருபை அவனோடு கூட இருந்தபடினாலே தயவு கிடைக்கும்படி உண்டாக்கப்பட்டது.
உங்கட்ட பாவம் இருந்தா தேவன் இருக்க மாட்டார். தேவன் இல்லனா உன்னோட கூட கிருபை இருக்காது. கிருபை இல்லனா உனக்கு தயவு கிடைக்காது. நீ என்ன செய்தினாலும் உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு. இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்துட்டா யாருமே பார்க்க முடியாது. சொந்த தகப்பன் தாய் பிள்ளைகள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து கொள்ள முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது அவர்களை விசாரிக்கும்படி ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் ஒருத்தரை ஏற்படுத்தி வைத்தாராம். ஒரு தயவு கிடைத்ததான். அவங்க அவங்க ரிலேஷன் யாரோ அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாரோ அதையெல்லாம் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த சகோதரனுக்கும் இந்த சகோதரிக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். அப்போ இது எப்படி நடக்கும்? உன்னோட கூட கர்த்தர் இருந்தால் உன் மேலே கிருபை இருக்கும். உன் மேலே கிருபை இருந்தால் அவருடைய தயவை கர்த்தர் உனக்கு பாராட்டுவார். ஜனங்களிடத்தில் ஒரு தயவு கிடைக்கும். உனக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க முன்னாடி வந்து உனக்கு உதவி செய்வாங்க. உன்னோட கூட கர்த்தர் இருக்க வேண்டும். நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீரானால் உன்னோட கூட தேவன் இருக்க மாட்டார். இன்னைக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஜெபம் இல்லாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தீர். நீர் கூட இருந்ததுனால தான் கிருபை உண்டாக்கப்பட்டது. நீர் கூட இருந்ததுனால தான் தயவு கிடைக்கப்பட்டது. கிருபையும் தயவும் நீர் கூட இருக்கவும் காரணம் என்ன? பாவத்தை வெறுத்த ஒரு வாழ்க்கை. எந்த பாவம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிளவா இருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து எங்களை கர்த்தர் வேர்பிரிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எதை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையே செய்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எதை வேண்டாம் என்று வெறுக்கிறார்களோ அதையே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பாவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வேர்பிரித்து நீர் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே நீர் கிருபை வைத்து நீர் தயவு பாராட்டி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இந்த செய்தியை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து நீ நடத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார். God bless you.